வெல்கம் டு அவர் சேனல். ஆக்சுவலாக வந்து நம்ம சேனல் வந்து 4000 வாட்ச் அவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் பண்ணிட்டோம். அதுக்காக வந்து நம்ம சேனலை வந்து அப்கிரேட் பண்ணலான்னு நினச்சி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கோப்ரோ ஹீரோ 10 வாங்கியிருக்கோம். இனிமேல் அதில் தான் வீடியோஸ் நாம் எடுக்க போகிறோம். இது வரைக்கும் வந்து ஒரு நார்மல் பேசிக் மொபைல் கேமராவில் தான் நம்ம எடுத்து எல்லா வீடியோவும் போட்டிருந்தோம். சரி ஓகே, அதோட அன்பாக்சிங் நம்ம பார்க்கலாம். உங்கள் சப்போர்ட்னால தான் வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். இது இதே மாதிரி இன்னி வர வீடியோஸ்க்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வாங்க போய் கேமரா அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். GoPro box. இங்க மேல வந்து GoPro அவங்க நேம் எழுதி இருக்காங்க. அப்புறம் 23 MP மெகா பிக்சல்ஸ், அப்புறம் வீடியோ 5.3K 60, 4K லியூ 120, 33 feet வந்து 10 meter வாட்டரில் போனால். GP2 ப்ராசஸர் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைட் ஸ்பெக் அதாவது அதே தான் போட்டிருக்காங்க. வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் ரேப்பு 1080p லைவ் ஸ்ட்ரீமிங் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ் HDR அந்த சூப்பர் ஃபோட்டோஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. க்ளவுடில் ஃப்ரீ அப்லோட் பண்ணுறது, வெப்கேம் மோடு, அப்புறம் 1 இயர் வாரண்டி. அதாவது அந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணால் 1 இயர் வந்து ஃப்ரீ வாரண்டி. அப்புறம் குயிக் ஆப்பில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ரீயாக வந்து இது பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம் வந்து ஃபோட்டோஸை. வீடியோஸ்னாலும் அதில் வந்து ஃப்ரீ ஸ்டோரேஜ் உங்களுக்கு தருவாங்க, ஆனால் நம்ம கண்ட்ரியில் அது இல்லை. அப்புறம் இது உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க ஓப்பன் பண்ணுவோம். அவங்களே ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது பவுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ மேனுவல் சார்ஜரு அந்த இதெல்லாம் வந்து ட்ரைபாடில் வச்சா ஸ்க்ரூ ட்ரை பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் தான் அந்த ஸ்க்ரூ. பேட்ரி எஸ் இட்ஸ் அவர் GoPro. நாமளும் இனிமேல் GoProவில் வீடியோ எடுத்து போடலாம். முட்டை வைக்கிற ஒரு பாக்ஸு, அதை தூக்கி போட்டு நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே நினைக்கிறேன். கேமராக்கு மட்டும் அந்த கம்பார்ட்மெண்ட்டை கட் பண்ணி விட்டுட்டு மற்றதெல்லாம் சுவிக்கி அப்படியே சும்மா போட்டுக்கலாம். பேட்டரி எல்லோரும் ஹீட் ஆகுதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த இஷ்யூஸ் பார்க்கணும். இன்னொரு பேட்டரி வேணும் நாம் ஃபஸ்ட்டு வாங்கணும். ஏன்னா நாம் எடுக்கிறது வந்து ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி இருந்தால் அந்தளவுக்கு பேட்டரி தாங்குமான்னு தெரியல. மேனுவலில் பாருங்கள் எப்படி எப்படியெல்லாம் போடுறதுன்னு. பேட்டரி நாம் போட்டு பார்க்கலாம். கீழே இழுத்து மேலே எடுத்தால் அது வந்துடுது அந்த கம்பார்ட்மெண்ட்டு. அங்கே தான் சார்ஜிங்கு. அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. பாருங்க GoProன்னு காமிக்குது. அப்புறம் நீ லாங்குவேஜ் எல்லாம் என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதெல்லாம் பண்ணி அப்புறம் குயிக் ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நம்மளுக்கு இல்லை ஆக்சுவலாக இந்தியாவில் அப்படி வேணும்னா நம்ம குயிக் ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் மொபைல் எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எதுன்னு அப்படி பார்த்துக்கலாம். லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து அந்த மொபைல் கூட கனெக்ட் பண்ணுறப்போ கரெக்டாக கனெக்ட் ஆகும்.
மொபைலில் குயிக் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டோம், இது கனெக்ட் பண்ணுறோம், நேம் கொடுத்துட்டோம், ட்ரை இட் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தான் இல்லையே இந்தியாவில், நம்ம லொக்கேஷன் இல்லாதனால ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாருங்கள், பேர் கொடுத்தோடனே இங்கே வந்துடுது. இங்கே வீடியோ நான் இங்கே இப்போ ரெக்கார்ட் பண்ணுறோமா? ஆக்சுவலாக சார்ஜ் இல்லை, பேட்டரி இல்லை, புதுசாக வந்ததுனால அங்கே சார்ஜ் போடல. பாருங்கள், அதை எடுத்த வீடியோ அப்படியே வருது, அப்படியே பார்த்துக்கலாம். அந்த ஸ்விட்ச் ஆஃப் ஆனால் இங்கேயும் கனெக்ஷன் லாஸ் ஆகிடும். சரி, நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் வீடியோ காமிக்கிறேன், பாருங்கள் இப்படி இருக்குன்னு. தேங்க்ஸ் அகெயின், ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.